மார்வாடி குஜராத்திக்கார மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணமுன்னு சொன்னாங்க, மன்னிச்சிருங்க, தமிழண்டான்னு துணிஞ்சு சொன்னேன். ஏர் இண்டியா இன்னைக்கு லாஸில் தான் போகுது, இண்டிகோவில் போய் பாருங்க என்ன ப்ராஃபிட்னு. இண்டஸ்ட்ரி ஒன்று தான், ஹவு எஃபிஷியன்ட்லி யூ ரன் த பிஸ்னஸ் மேக்ஸ் யூ ப்ராஃபிட்டபிள், நாட் ஹவு மச் யூ சார்ஜ் ஃப்ரம் த கஸ்டமர். கம்பெனி ஒரு நாளும் கடன் வாங்கியது இல்லை, நானும் ஒரு நாளும் கடன் வாங்கியது இல்லை, எப்போவுமே இஎம்ஐ பே பண்ணது இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது எப்படி சார், எங்கே சார் இந்த எக்கனாமிக் ப்ரூடன்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட 70 ரூபா, யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா என்னால் ஏன் பண்ண முடியாது. கல்ல அன்னபூர்ணா, ஒரு கிச்சன் 10 ரெஸ்டாரண்ட், அந்த கிளவுடு கிச்சன் அன்னைக்கே கோயம்புத்தூருக்காரன் கிங்கு. நான் என்ன வச்சா, பேத்தாலஜி இண்டஸ்ட்ரியில் எங்கே டெஸ்ட் பண்ணுறமோ அது கிச்சனு, எங்கே பிளட்டு கலெக்ட் பண்ணுறமோ அது ரெஸ்டாரண்ட்டு. அட்ராஜ் சிங்கிள் கிச்சன், மும்பைக்கு ஒரே கிச்சன் அடித்தேன், ஜெயிச்சுது. என்டையர் வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு அதே கிச்சன் ஓடுச்சு, என்டையர் இந்தியாவுக்கு அதே கிச்சன் ஓடுச்சு, 10 கண்ட்ரிக்கு ஒரே கிச்சனை வச்சு, ஒரே லெபோரேட்டரி வச்சு, பில்லியன் பாப்புலேஷனுக்கு சிங்கிள் லெபோரேட்டரி கிரியேட் பண்ணேன். ஃப்ரான்ச்சைசிங்கிற கான்செப்ட் ஒன்று இந்தியாவுக்குள்ளே மெக்டொனால்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடியே வந்தவன் நான். ஸோ ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி, அதில் அஸ்ஸாமில் இருக்க அவன் அங்கத்து லோக்கல், பஞ்சாபில் இருக்க அங்கத்து லோக்கல், ஏன்னா லோக்கல் மேன் இல்லாமல் மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஆளை பிடிச்சி ஃப்ரான்ச்சைசி பண்ணி, தம்பி மார்க்கெட் 600 ரூபா வாங்குது, நீ 300 ரூபா வாங்கு, எனக்கு 100 ரூபா கொடு போதுன்னு. அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அன்னைக்கு மயக்கம் போட்டு வந்தவன் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கல. அந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் பிஸ்னஸ். இழக்க விளைந்தால் இழக்க மாட்டாய், இழக்க பயந்தால் அடைய மாட்டாய். ஸோ பவர்ஃபுல்லான டிசிஷன் ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட், ப்ராஃபிட் ஷேரிங். ஐ ஹவ் டன் அ மெக்டொனால்ட், மெக்டொனால்ட் மசால் தோசை பண்ணுதா, அவனுக்கு பண்ண தெரியாதா? அவனுக்கு பர்கர் மட்டும்தான் பண்ணணும். பேத்தாலஜியில் 2 செக்மெண்ட் இருக்குது, ஒன்று டிசீசஸ், அனதர் டிஸார்டர். நான் டிசீசஸ் தொடவே இல்லை, டிஸார்டரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன், யாருக்கும் புரியல அது என்னன்னு. நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். ஐ ஹவ் டன் ஓலா, ஓலா வர்றதுக்கு முன்னாடி டாக்ஸிஸ் 20 மணி நேரம் நிற்கும், 4 மணி நேரம் தான் ஓடும். உபர் வந்ததுக்கப்புறம் 20 மணி நேரம் ஓடுது, 4 மணி நேரம் தான் நிற்குது. எல்லாருக்கும் ப்ராஸ்பரிட்டி. A standing machine is a liability, a running machine is an asset. நான் வர்ற வரைக்கும் தைராய்டு டெஸ்டிங் மிஷின் 3 மணி நேரம் தான் ஓடுச்சு ஒரு நாள், இன்னைக்கு 24 hours ஓடுது. ஐ ஹவ் டன் என் அமேசான், 1996 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2% தான் ஹோம் சர்வீஸ், பேஷண்ட் பெட் ரிட்டன்னா மட்டும்தான் வீட்டுக்கு பேஷண்ட் டெக்னீஷியன் வருவான். 2016 95% இந்தியாவில் ஹோம் சர்வீஸ், அதை கொண்டுட்டு வந்ததே நான் தான். அக்ராஸ் த கண்ட்ரி அமேசானை கிரியேட் பண்ணியிருக்கிறேன்.